வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முடிய என்ன பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து அந்த ஹேர் ஸ்டைலிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஸ்மூத்தனிங் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டான ஹேர் ஸ்மூத்தனிங் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்மூத்தனிங் அப்படிங்கிறது வந்து என்னோட 10 இயர்ஸ் ட்ரீம்னே சொல்லலாம். என்ன இது ஒரு பெரிய விஷயமா, காசு இருந்தால் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. காசு செலவு பண்றது பெரிய விஷயமே இல்ல. ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு அப்புறமா ஹேர் வந்து ஃபால் ஆகாம இருக்கணும். ஏன்னா இருக்கிற முடியும் போயிடுச்சு அப்படின்னாக்க ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அதனால நான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணப்ப என்கிட்ட எல்லாருமே வந்து சொன்னது, ஸ்மூத்தனிங் பண்ணா கண்டிப்பா முடி கொட்டும், முடி உடிஞ்சு உடிஞ்சு அப்படியே உங்களுக்கு கொட்டும், வேரோட கையிலும் வீடு ஃபுல்லு முடியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பயம் இருந்தது. 10 இயர்ஸாவே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆசை என்ன, நம்ம பிறந்ததுலேருந்து அந்த கேர்லி ஹேரோடய இருந்துட்டோம், அது வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, எனக்கு சப்பி ஃபேஸா இருக்கிறதுனால வேற எனக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணாக்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறமா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஸ்டைல. ஸோ நான் சர்ச் பண்ணப்ப எனக்கு இந்த மாதிரி முடி கொட்டும் கொட்டும்னு ரொம்ப பயந்து பயந்துட்டே தான் நான் இவ்வளவு நாளா வந்து அதை தள்ளி தள்ளி வச்சுட்டே இருந்தேன். நம்ம நேச்சுரலாவும் ஹேரை வந்து சில்கன் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் இந்த லுக் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க கிடைக்காது. எல்லாருக்குமே தெரியும் நான் நேச்சுரல் ப்ராடக்ட்ல வந்து ரொம்பவே ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த ஸ்மூத்தனிங், இந்த ஹேர் ஸ்டைலிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா 100% வந்து கெமிக்கல் பேஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இவ்வளவு நாளா நம்ம நேச்சுரலா பண்ணிட்டு இப்ப போய் நம்ம ஒரு கெமிக்கல் பேஸ் போகணுமா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தனிங்கோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டைலிங்கோ பண்ணோம்னா நம்ம நேச்சுரலா விரும்புற அந்த ஆயில் பாத், நேச்சுரல் பேக், நேச்சுரல் மசாஜ் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு பண்ண முடியாது. ஏன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும் அப்படிங்கறதுனால நம்ம பண்ன முடியாது. இதெல்லாம் யோசிச்சு 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 என் ஹஸ்பண்டுக்குமே அந்த அளவுக்கு அதுல இன்வால்மெண்ட் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஸ்மூத்தனிங் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப பென்சில் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எட்ஜஸ் வந்து அப்படியே கார்னரா குச்சு குச்சா இருக்கும். பட் இன்னைக்கு என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அந்த பண்ணிவிட்ட அந்த பியூட்டிஷியனுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்காக நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு என்ன நடந்ததோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். எனக்கு கேர்லி ஹேரா இருக்கிறப்ப இப்ப ரீசெண்டா ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஹேர் ஃபால் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து பின்னாடி பின்னல் போட்டு பாக்குறப்பவே ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு நியர்பை பார்லருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணீங்க ஸ்மூத்தனிங் பண்ணீங்கன்னாக்கா கொட்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்குன்னே நான் வந்து கொஞ்சம் எங்க வீட்டிலேயே கொஞ்சம் தூரம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்து போனேன். ஸோ அப்போ அவங்க கிட்ட வந்து எனக்கு ஹேரை வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்மூத்தன் பண்ணணும் ஆனால் கொட்டும் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லப்ப அவங்க இந்த ஹேரை வந்து டெஸ்ட் பண்ணாங்க என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, கொஞ்ச நாள் டேண்ட்ரஃப் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்பதான் ரீசெண்டா ஹஸ்பண்ட் வேற பெர்மிஷன் கொடுத்தாங்க, இல்லை எனக்கு இப்பவே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி சொல்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன், ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ, அப்பதான் வந்து ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு பியூட்டிஷியன்ட்ட இவ்வளவு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு பயம், ஸ்மூத்தனிங் பண்ணிக்கணுங்கிறதும் ஆசை, முடி வந்து கொட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருந்தது. அதனால வந்து அவங்க கிட்ட அவ்வளோ ஒரு 2 hours மாதிரி அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து நான் கேட்டேன். எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பொறுமையா அவங்க பதில் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ண போறோம் அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு, அந்த பிராண்டுக்கு போய் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கணும், நல்ல ஷைனியா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கெமிக்கல் ஸ்மூத்தனிங்க ரெண்டு அயனிங் ப்ராசஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. ரெண்டு அயனிங்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா முடி வந்து கம்ப்ளீட்டா போயிடும். ஸோ அவங்க வந்து என்னோட ஹேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து பண்ணி விடுறேன், நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை ஒன்று தான், நான் என்னோட ஹேர் அப்படியே உங்ககிட்ட நம்பி கொடுக்குறேன், எனக்கு ஹேர் ஃபால் ஆகாம எனக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கறது வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ உங்ககிட்ட தான் மேடம் நான் கொடுக்குறேன், அது வந்து உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தனிங் வந்து பண்ணாங்க. நான் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே எடுத்து தலையில வந்து நான் ஒரு ஷவர் கேப் மட்டும் போட்டுட்டு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் போனேன். எல்லாருமே எனக்கு சொன்னது ஸ்மூத்தனிங் பண்ண மாதிரி தெரியலையே, ரொம்ப நேச்சுரல் லுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், இல்ல உங்களோட ஹேர் வந்து இப்ப கொஞ்சம் நீங்க பண்ணதுனால ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணதுனால வீக்கா இருக்கு, ஸோ சிங்கிள் அயன் தான் நான் வந்து பண்ணிருக்கேன், ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே எனக்கு ரொம்ப கேர்லியா இருந்தது, இந்த அளவுக்கு நேச்சுரல் லுக் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருசு, நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்தது. ஸோ டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு 3 சிட்டிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து 2 சிட்டிங் முடிச்சிருக்கேன், நான் இன்னொரு ஒரு சிட்டிங் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 2 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு.
அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட வந்து நானே எனக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். எவ்ரி மந்த் உங்கள்கிட்ட நான் பிகினிங்லேயே வந்து பே பண்ணிடுறது. எனக்கு என்ன ஆயில் வந்து எனக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நான் எப்போதுமே தலையில எண்ணெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ இப்போ ஸ்மூத்தனிங் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா தலையில எண்ணெய் எல்லாம் வைக்கவே கூடாது. நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டது நான் ஆயில் பாத் எல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்க 1 மந்த் வந்து ஆயில் பாத் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதை நல்லா மசாஜ் பண்ணி நம்ம கொடுக்குற ஷாம்பு அதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஓகே நம்ம ஆயில் பாத் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 மாசம் ஆகுது இல்லையா, இன்னும் ஒரு சிட்டிங் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் வந்து அவங்க கிட்ட என்ன பண்ணுவேன்னா டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாசத்தோட முடியுது. அதுக்கும் அடுத்த மாசம் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறது வந்து சொல்றேன். ஒரு ஸ்பா வந்து எடுத்துக்கணும். நீங்க வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எவ்ரி மந்த் வந்து ஒரு ஸ்பா எடுத்துக்கணும். அந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் தான். அதை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்களே ஒரு 4 தடவை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த தப்பை பண்ணல. ஏன்னா அவங்க வந்து சில ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்பாங்க, சில மசாஜஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா 1 தடவைக்கே 700 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஹேர்க்கு நான் எவ்ரி மந்த் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஸ்மூத்தனிங் பண்ண போறீங்க, பண்ணதுக்கு அப்புறமா கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட முடிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் என்னோட ஹேர்க்கு வந்து 1500-2000 per month வந்து நான் எடுத்து வச்சிடுறது. அதுல என்னோட முடிக்கு வந்து அந்த நேச்சுரலா நான் ரொம்ப விரும்புறதுனால சொல்றேன், நான் எங்க வீட்டுல ரெடி பண்றேன் அந்த ஆயிலையும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அவங்களோட ஆயில் அதையுமே மிக்ஸ் பண்ணி மந்த்லி ட்வைஸ் வந்து ஒரு ஆயில் மசாஜ் வந்து எடுத்துப்பேன். 2 ஆயில் மசாஜ் எடுத்துப்பேன், 1 ஸ்பா எடுத்துப்பேன். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் இந்த மாசத்தோட முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டச் எனக்கு வந்து ஹேர் ஃபாலிங் இல்லை. ஏன்னா நான் வந்து எல்லாருமே நான் பண்ணிட்டு வந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து கேட்டீங்க நீங்க வந்து சீக்கிரமா போடுங்க அதை, அந்த மாதிரி என்னென்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எனக்கு என்ன ஹேர் ஃபால் ஆகுதா இல்லையா அதை வந்து தெரியாமையே ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை பண்ணலை. ஸோ நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய பார்லர் வந்து நல்ல பார்லராக இருக்கணும். நான் வந்து எனக்கு ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி படிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்தது. நிறைய சின்ன சின்ன பார்லர்ஸ்லாம் கூட இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம். நீங்கள் அதுக்கப்புறமா எவ்வளோ வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஸ்மூத்தனிங் பண்ண 1 மாசம் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் ஹேர் வந்து அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொட்ட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொட்டாமல் அப்படியே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக பேபி ஹேர்ஸ்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா 1 இயர்க்கு அப்புறமோ இல்லை வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் வந்து 2 இன்சஸ் மாதிரி ஹேர் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் அதை வந்து அப்படியே ரூட் டச்அப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொன்று, நீங்கள் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணீங்க அப்படின்னா நார்மலான ஷாம்பு நார்மலான கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லோரியலில் வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க, அது 700 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகுங்கிறதுனால நம்ம நல்ல தலையை அலசிட்டு முடி வந்து அப்படியே தண்ணியை பாத்ரூம்லேயே அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அந்த இதை வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்ல படக்கூடாது. ஹேர்ல மட்டும் அந்த மாஸ்க் ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம சோப் போடுற வரைக்கும் அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போதான் வந்து அந்த க்ரீம் வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல தங்காத மாதிரி பார்த்துக்கணும். அது ஒன்று பண்றேன். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான் இப்போ ஹேர் வாஷ் பண்றேன். முன்னாடி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால ஹேர் ஃபாலிங்குமே எனக்கு வந்து இல்லை. 1-2 முடி வந்து கொட்டும். ஸோ அது வந்து நார்மல் தான். ஆனால் எனக்கு முன்னாடி கொட்டினதை விடவே இப்போ கம்மியாயிருக்கு. ஏன்னா நல்ல நான் ஆயில் மசாஜ்லாம் எடுத்துக்கிறதுனால. இன்னொன்று ஒரு சிரம், அதை வந்து ஒரு பம்ப் பண்ணி அதை மட்டும் அப்படியே ஹேரில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இதான் என்னோட மெயின்டெனன்ஸை. ஸோ நான் முன்னாடி வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பார்லருக்கே போவேன். ஆனால் இப்போ வந்து மாதத்துக்கே 4 தடவை 3 தடவை வந்து போகிற மாதிரி வருது. ஏன்னா நான் டோட்டலாக மந்த் பிகினிங்லேயே பே பண்ணுவேன். ஜஸ்ட்டு போயிட்டு எனக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போலாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஹேருக்குமே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஹேருக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சோண்டு மணி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹேர் ஃபாலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்மூத்தனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபினான்ஷியலி வந்து கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்ரி மந்த் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் வந்து கெமிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லி போயிடுறோம். ஸோ கெமிக்கல் பேஸ் போயிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த கெமிக்கல்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேச்சுரலாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து மந்த்லி ட்வைஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நான் அயன் ரிச் ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா
எனக்கு ஸ்மூத்தனிங் ப்ராசஸை பற்றி அவ்வளோ ஒரு பயம். அதனால ஆம்லா ஜூஸு, ஏபிசி ஜூஸ், இந்த மாதிரி நிறைய ஜூஸுமே நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் குடிக்கவும் அவங்க கொடுக்குற மசாஜ், அதுக்கப்புறமா அந்த ஆயில் மசாஜ், ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை வந்து ரொம்பவே அழகாக ரொம்பவே நல்லா வச்சிருக்கு. ஸோ இந்த ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டான ஒரு வேவி தெரியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு, ஏன்னா டபுள் ஐயன் பண்ணாததுனால. பட் இதுவே எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் வந்து சேலையூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் சிக்னல், அங்க வந்து தி பியூட்டி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து போய் பண்ணினேன் நானு, எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்மூத்தனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப நாளாக எனக்கு ட்ரீம் மாதிரி அன்னைக்கு வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணப்ப எனக்கு வந்து கொஞ்சோண்டு ஹேர் கட் பண்ணாங்க, எனக்கு அதுவே கஷ்டமா இருந்தது. ஆனால் ஹேர் கட் பண்ண மாதிரி 3 மடங்கு வந்து என்னோட ஹேர் வந்து லென்த் ஆனது. ஏன்னா அது சுருண்டு சுருண்டுட்டு இருக்கிறதுனால நல்ல ஸ்மூத்தனிங் பண்ணப்ப நல்ல ஒரு லாங் ஹேர் வந்து கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து இந்த ஹேரோட நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்க ஸ்மூத்தனிங் பண்றதா இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து செட் ஆனது அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. இல்லை என்னோட வீடியோவை பார்த்துட்டு பாதியிலேயே போய் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு எனக்கு உங்களால் தான் முடி கொட்டுதுன்னா சொல்லாதீங்க. எனக்கு இது செட் ஆனது, நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்றேன், உங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஆகும், உங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.